ஹலோ மைடிய கிரிக் டிவி ஃபோ யூ மக்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிஷ். ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் புவனேஸ்வர் குமாரை பற்றி ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நாலஞ்சு பேர் இதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம், பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் பண்ணிக்கலாம், எங்களுக்கு வந்து நீங்கள் புவனேஸ்வர் குமாரை வந்து கொடுங்க ட்ரேடில் அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். ஸோ இது உண்மையாக இல்லையா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கும்போது அங்கே எல்லாருமே வந்து மென்ஷன் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, ஆஸ் பர் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னு வந்து போட்டிருக்காங்களே தவிர, இதை நம்புற விதத்தில் ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷன் போடுவாங்களான்னு பார்த்தா எதுவுமே வந்து போடலை. அண்ட் சரி, இவங்க தான் கொடுக்கல, நம்ம பெரிய வெப்சைட்ஸில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு அங்கே போய் பார்த்தா அங்கேயுமே எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ 90% இதை யாரும் வந்து நம்ப வேணாம், இது நம்புற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து இப்போறையும் போகலை, இந்த மாதிரி ஒரு ரூமர் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. சரி, இதை நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா, இப்போதைக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் இது உண்மையாக பொய்யெல்லாம் தெரியல, ஆனால் வந்திருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வர் குமாரை இங்கேருந்து எடுத்துக்கிட்டு அண்ட் ஆர்சிபியில் இருந்து எஸ்தயால வந்து அங்கே அனுப்புகிற மாதிரி பேசுகிறாங்களாம். ஆனால் இந்த ஒரு விஷயம் நடக்காது, நான் இப்போயே வந்து சொல்லிடுறேன். எஸ்தயால எடுத்துக்கிட்டு அவங்க வந்து புவியெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் சிரஜ் மாதிரியான ஒரு பிளேயரை வந்து எதிர்பார்ப்பாங்க. அண்ட் புவியை வந்து அவங்க கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர், நான் இப்போ சிரஜ் அப்படின்னாலும் சிரஜை விட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர், அவரை வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அண்ட் அவருமே வந்து ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்னு வந்து சொல்லலாம். போன வருஷம் 18 மார்க்கிற ஒரு மேட்ச் மிஸ் பண்ணும்போது அவர் தான் வந்து கேப்டனாக வந்து இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து மேக்ஸிமம் வந்து அனுப்ப மாட்டாங்க. அனுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு பெருசாக ஏதாவது பிளான் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஆர்சிபிக்கு இவங்களோட நீடு இருக்கா, புவியோட நீடு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த ஆப்ஷனில் அவங்க பவுலர்ஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. ஸோ புவி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர் சிரஜோட அந்த ஒரு காம்போ இருக்குது அப்படின்னா சூப்பராக வந்து ஆர்சிபிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து நடக்காது. அண்ட் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.